குட் ஈவினிங் ஐஸ், வெல்கம் டு ஜாப்ரஸ் யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பர் ஹியூஜ் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டேரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சிலேருந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்க்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 400 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் இருக்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்களுமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் உங்களுக்கான அப்ளை மோட் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 19, 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். பட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த குரூப் ஒரு அப்டேட் தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/12/2020. ஸோ நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 19/1/2021 தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓவரால் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 400 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் அகாடமி டிஃபென்ஸுக்கு 370 வேகன்சி. ஸோ அந்த 370 வேகன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்மிக்கு 208, நேவிக்கு 42, ஏர்ஃபோர்ஸுக்கு 120ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கு 30 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் பீப்புள் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஹவு டு அப்ளை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ upsc.nic.in. ஸோ இந்த அஃபீஷியல் வெப்சைட்டை தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் ஓட்டர் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்கும். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் மதுரை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு லொக்கேஷனில் எது நியர்பை கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஸோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ SC/ST கேட்டகரினா நீங்கள் எந்த விதமான ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. தென் அதர் கேட்டகரியில் இருக்க எல்லாருமே 100 ரூபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/1/2021 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு ஸ்டேஜில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ். தென் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 மார்க் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கான டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நேரம். தென் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 600 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்கான டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நேரம். ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதையும் ஆல்ரெடி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரா அந்த மாதிரி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஹைட் அண்ட் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் வைஸ் மினிமம் ஹைட் வந்து இவ்வளோ இருக்கணும், மினிமம் வெயிட் வந்து இவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஆஃப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ வெயிட் வந்து 43.1 kg இருக்கணும். தென் 20 to 30 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் வந்து 45 kg இருக்கணும். தென் 30 to 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 47 kg இருக்கணும். 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 49 kg வந்து வெயிட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நேவிக்கான ஹைட் அண்ட் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும், மினிமம் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஜ் வைஸ் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 81 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். தென் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ட்ராவலிங் அலவுன்ஸ் எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோஸ் பற்றின ஒரு சில டவுட்ஸ் இன்னும் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த குரூப் ஒரு அப்டேட் தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.